கொடைக்கானல் ஊட்டி ஈஸியா இருக்குங்க. நம்ம கொடைக்கானல் ஊட்டி எல்லாம் யோசிச்சு பாருங்க, கார் போனோமா சுத்தி சுத்தி போனா தலை சுத்தம், இது டைரக்டா போயிடலாம் மேல. நினைக்கிறேன் சைனா மொழியா பெரிய ஓட்ட தெரியுது அவங்களுக்கு. அது ஆக்சுவலி என்ன மேட்டர்னா வந்து தட்ஸ் இந்த பஸ் எல்லாம் கூட்டு போவாங்க நம்மள போனா, அது வந்து அது வந்து லைக் ஒரு பெரிய நேச்சுரலான இதுவா, அது உள்ள ஒரு பிளேனே போலாமா இல்லையா, முடிச்சுக்கோ. ஆடுதுடி நல்லா இருந்துச்சுங்க, சூப்பரா இருந்துச்சு, பயமா இருந்துச்சு. மறுபடியும் எனக்கு ஒரு ஆச்சரியம் என்னன்னா, எப்படி கட்டியிருப்பாங்க, எப்படி வந்து அவங்களே எப்படி, நாங்கள் ஒரு இதில் போனோம் மேலே கூட்டிகிட்டு போயிட்டாங்க, 4 degrees Celsius இருந்துச்சு, 10 இருந்துச்சு, 13 degrees Celsius அப்படியே மாறிட்டு இருந்துச்சு, 1 degree அப்படிலாம். அது வந்து கையெல்லாம் விரைச்சிருச்சு, எப்படி பார்த்து தான் அந்த பாட்டு வந்து சிமெண்ட்ல தான் ஆக்சுவலி, அவ்வளோ பெரிய மலையில் அந்த சிமெண்ட் உடஞ்சிருச்சுன்னா கீழே வந்துடும் அந்த மாதிரி கட்டி. ஆனால் அது உடையவே இல்லையா இது வரைக்குமே. அங்கே பீப்புளெலாம் போயிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க, இவங்க வந்துட்டு பயம், உயிர் பயமே இல்லை எதுலேயுமே. இப்படி நின்று இப்படியே கீழே விழுந்தா ஒரு பீஸ் கூட முடியாது, அந்த மாதிரி இருக்கு அந்த மாதிரி ஸ்பேஸ்லாம். அந்த மாதிரி முக்காசி பேர் பயம் இருக்காது, இவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி இந்த ஹைட்டு பயம்லாம் இருக்கலாம், அந்த மாதிரி பயம். அதனால வந்து இது மாதிரி ஒரு இது இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. அது வந்து என்னன்னா, அவங்க கிட்டக்க போனாலே என்ன சொல்றானா, ஐயோ நான் செத்துருவேன், உங்களுக்கு செத்துருவேன், ஐயோ உளுந்து நானே உளுந்துருவேன் அப்படின்றான். நீ எதுக்கு போய் உழுவுற, அது உள்ள முடியாது. 7.5 kilometers அந்த கேபிள் போட்டு அவ்வளோ பெருசாக கற்றுக்கணும், 7.5 kilometers வேற மாதிரி. அது வந்து அது வந்து ஒரு பெரிய விஷயம், இது வரைக்கும் நான் போனதுல ஹையஸ்டா தான் பா, ரொம்ப டீப் பிட்டு அந்த இடத்துலாம் அப்போ பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கு. எப்படி வந்து வச்சிருப்பாங்கன்னே தெரியல, கான்கிரீட் எடுத்து வந்து முடியவே முடியாது, அது பெரிய உச்சி மலையில இவ்வளோ பெருசா இருக்கு, கிட்டத்தட்ட 200 kg இருக்கும். அதை எப்படி வந்து இறக்கி வச்சு ஸ்க்ரூ போட்டிருப்பாங்க சொல்லுங்க, அது வந்து எப்படி நடந்திருக்கும், ப்ராசஸ் பண்ண முடியல. அவள கிளாஸ் பிரிட்ஜும் ஆச்சரியமான ஒரு விஷயம், இந்த கேபிள் காரும் ஒரு ஆச்சரியமான விஷயமா தெரியுது. நான் இன்னும் ஆச்சரியமான விஷயம் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். Until then, bye bye friend. ஆசிஃபா, Alia and Irfan.